சில்ல குட்டி தங்கங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த உங்களோட மாஸ்ரோஸ் மே மந்த் நான் சேல் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் தங்கங்களா. எஸ், ஃபர்ஸ்ட் பேட்ச் நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணியாச்சு. இது செகண்ட் பேட்சு. நம்ம இன்னும் கலர்ஸ் வந்து அடுக்கு 21, அதுக்கப்புறம் அது கூட 4 வெரைட்டி ஆஃப் போர்ஸ்லின் வந்து சேர்த்து 25 கலர்ஸ், 290 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் சொன்னோம். ஒரு கலர் 10 ரூபா கூட வரல. ஸோ இந்த காம்போ யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இதுதான் இப்போ வந்து காம்போ ஏ அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துட்ருந்தோம். அதில் புக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிறேன் தங்கங்களா, உங்களுக்கு இது நான் காம்போவாக தான் தருவேன் நான். இதெல்லாம் அடுக்கு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, இப்போ ஒரு கஸ்டமருக்கு எடுக்கிறோன்னா அங்கே பாருங்கள், இப்படி ஒரு இப்படி ஒரு கலர்னா எத்தனை கட்டிங்னு கேட்பீங்க. ஒரு கலர் இப்படி எடுப்போம் நாங்கள். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இவங்களை சூப்பராக வந்து வளர்த்தி உங்களுக்கு ஹெல்தி ஸ்டெம்மாக இப்படி கொடுக்கணும். ஏழை உதிர்ந்து வருதா, நோ ப்ராப்ளம். 7 நாள் 8 நாள் ஆனாலும் இந்த ஒரு சின்ன தண்டு இது இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து இது ஊண்டி வந்துடும். அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் எடுக்கும்போது இப்படி தான் எடுப்போம். ஸோ ஒருத்தவங்களுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் உங்களுக்கு எந்த விதமான பூச்சி தொல்லையும் இல்லாமல் சூப்பராக இந்த மாதிரி நிறைய பேர் டிப்ஸு கேட்டிருக்கீங்கப்பா. டிப்ஸு சொல்லுங்கள் சிஸ்டர். நத்திங், சாதாரண நம்மளோட மாட்சான எருளை செம்மண்ணை போட்டு வெர்மி கம்போஸ்ட் போட்டு சாக்ஸ்வானியில் நான் வாங்கின செம்மண் அந்த இது சாரி வெர்மி கம்போஸ்ட் போட்டு ஒரு வீடியோ பண்ணேன் பாருங்கள், அந்த மண் கலவை தான் இது. யூடியூப்பில் தான் இருக்குது அது பார்த்திங்கன்னா. ஸோ பியூட்டிஃபுல்லான இந்த கலர்ஸ் அடுக்கு இருக்குது இல்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வந்து பார்த்திங்கன்னா 3 வந்துடும் உங்களுக்கு, ஆரஞ்சு வந்து 3 ப்ளஸ் வந்து கிரைண்ட் சொல்லுவது 4 வந்துடும், இந்த ஒரு டேபிள் ரோஸ் இந்த வாடாமல்லி கலர் ஒன்று வந்துடும், பீச்சில் லைட் பீச் வந்துடும், டார்க் பீச் வந்துடும், ஒயிட்டில் வந்து ஆஃப் ஒயிட், இது ஆஃப் ஒயிட் வந்துடும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரைட் ஒயிட்டு, பிரைட் ஒயிட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மல்டிபிள் பெட்டரில் ஒரு 7-8 கலர்ஸ் வந்து வந்துடும்ப்பா இந்த மாதிரி. ஓகேவா, 7-8 கலர் வந்துடும். பிங்க்கில் லைட் பிங்க் இது வரும், இந்த டார்க் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து அந்த மல்டிபிள் கலர் அதிலே வந்து உங்களுக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இது தான் வந்து டார்க் பீச்சு. ஸோ தோட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். அது இல்லாமல் நம்மளோட டெரஸ்லையும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ குவான்டிட்டியை வச்சுட்டு நம்ம மக்களுக்கு தாராளமாக கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த காம்போவை எடுத்து இப்போ நான் கொடுத்துட்ருக்குறேன். இது கூடவே வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸ்லேன்னு சொன்னேன் நான், ஒயிட் எல்லாம் பிங்க் இப்படி இலையோடி வரும். இங்கே பாருங்கள் இப்படி ஒயிட், இந்த பட்டை இதில் உள்ளது 4 வரும், அதுவும் இது ஆரஞ்சும் எல்லோவும் கலந்தது 2. 3வது வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு ஆரஞ்சில் பெருசாக பூக்கும் சிங்கிள் பெட்டில் இது, அதுக்கப்புறம் இந்த அழகி பிங்கி. ஓகே, இந்த 4 பேர் வந்துடுவாங்க. ஸோ 21 கலர் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள், 21 கலர் அதில் உங்களுக்கு அடுக்கு வந்துடும். அதில் ஒயிட் மெஜாரிட்டியும் ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஒரே மாதிரி தெரியும். அதேமாதிரி ஒயிட் ரெண்டுமே ஒரே மாதிரி தெரியலாம், பட் நாங்கள் வேறு வேறு தொட்டியில் வச்சு அதுக்கு வேறு வேறு நம்பர்ஸ் போட்டு தான் நாங்கள் எடுத்து உங்களுக்கு நாங்கள் தரோம். அடுத்து வேரோடு அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏதாவது ஒன்று எடுக்கும்போது இந்த மாதிரி வேரோடு வந்தால் உண்டு. சும்மா நீங்கள் போட்டிங்கனாலே வந்துடும்ப்பா இது, ஜஸ்ட்டு எடுத்து இப்படி ஊண்டி வச்சிங்கனாலே போதும். ஊண்டி வச்சு ஒரு 10 டேஸ் to 15 டேஸ் அது புதுசாக தெளிச்சி ஆகி ஊண்டி வைக்கும்போது இப்படி தலை தொங்கி தான் இருப்பாங்க, தலை தொங்கி தான். ஏன்னா நான் இப்போ காலையில் பறித்து உங்களுக்கு இதை பேக் பண்ணி இன்றைக்கி நைட்டு தான் வெஹிக்கிள் மூவ் ஆகும் இங்கேருந்தே. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நாளைக்கு இருந்து ரீச் ஆகி, ஈவன் பெங்களூர் கஸ்டமர் நிறைய பேர் எனக்கு அவங்களுக்கு அனுப்புகிறதே நல்லா சூப்பராக போய் கிடைக்குதுன்னா இந்த திக்கு ஸ்டெம்மில் பாருங்கள் எத்தனை பிரான்ச்சஸ் இருந்தோம். சிஸ்டர் ஒன்று தான் அனுப்பியிருக்கீங்களா அப்படின்றவங்க தயவுசெய்து என்கிட்ட ஆர்டர் கொடுக்கவே வர வேண்டாம். என் குவாலிட்டி தெரிஞ்சவங்க மட்டும் நீ என்கிட்ட வாங்க, ஏன்னா இந்த மெயின் ஸ்டெம்மை யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த மெயின் ஸ்டெம்மில் வர சைடு பிரான்ச்சஸை கொஞ்சம் வளர்த்தி வேணால் நம்ம கொடுக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இதை விட இப்போ மெயின் பிரான்ச் இருக்குல்ல அதுலேருந்து வந்த சைடு தான் இது, அதிலிருந்து பிரான்ச்சஸ் வெடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பாருங்கள், ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே இவங்களை நல்லா வளர்த்தி வச்சு நல்லா ஹெல்த்தியாக வர வச்சு தான் கொடுக்குறோம். இப்போ இந்த ஒரு கலர் ஓடுது நீங்கள் ஊண்டி வச்சாலே போதும், திக்காக சூப்பராக வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு 30 பேத்துக்கு தான் எடுத்துருக்கிறேன். ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஏ மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது, காம்போ பிக்கும் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன், பட் காம்போ பி இனிமேல் வந்து நான் கொடுக்க மாட்டேன். ஏன் காம்போ பி வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 கலர்ஸ் வந்து நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ ஒரு கலர் ஷார்ட்டேஜ் ஆனாலும் என்னால் அதை வந்து நேர்த்தியாக கொடுக்க முடியாது. காம்போ பியில் வந்து நம்ம கொடுத்தது என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இனிமேல் அது கொடுக்க போகிறது இல்லை இல்லையா. ஜம்போ 2 பர்ஸ்லேன் வந்து ஒரு 4 கலர், அதுவும் அந்த பர்ஸ்லேன்லேயும் யூனிக் 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 இந்த மாதிரி யூனிக் கலர் பர்ஸ்லேன் தான் நம்ம கொடுத்தது. மினியேச்சர் பிங்க் இது எல்லாமே உள்ளது. அது போக டியாரா வந்து 8 டியாரா வந்து நான் வச்சுருந்தேன். டியாரா வந்து பார்த்திங்கன்னா 8 டியாரா, டியாராலலாம் இந்த மாதிரி தண்டெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. டியரால் இந்த ஒரு குட்டி இது வச்சாலே போதும் அவ்வளோ அழகாக வீறிட்டு வளருங்க பாருங்கள். ஒரு ஒரு தண்டலையும் எப்படி வருது பாருங்கள், இந்த பிரான்ச்சஸ் வெடிச்சு தெரியுதுங்களா. 30 பேத்துக்குன்னு எடுத்தால் நான் ஒரு ஆளுக்கு ஒன்று இப்படி தான் அனுப்புவேன். இந்த மாதிரி தண்டு வருதுன்னா நான் இது ஒன்று இப்படி தான் அனுப்புவேன்.
ஐம் வெரி டிரான்ஸ்பரண்ட், நான் சொல்லிட்டேன், சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்லுவேன் நான். சம்டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கூட நான் வச்சு அனுப்பிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி தண்டெல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக நான் இது ஒன்று தான் வைப்பேன். சிஸ்டர் இதில் மூணு வரலையே, நான் 17 கலரில் வந்து 17x3 எதிர்பார்த்தேன், அப்படி எதிர்பார்த்தோம் அப்படி இது பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலர் வச்சா சர்வே வாங்கணும் அதுதான். ஸோ டேபிள் ரோசஸ் ரொம்ப ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வளர்க்க தெரியுன்றதுக்கும், ஐயோ என்ன மாதிரி ஹெல்தி இஷ்டம், எப்படி இது இப்போ இது கிடச்சா போதுமே அப்படின்ட்டு வாங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ என்கொயரியில் வந்து பாருங்கள், இது எடுத்தோம்னா இது இப்படி வந்திருக்குது. ஸோ நாங்கள் ஃபாஸ்ட்டாக 30 பேத்துக்குன்றப்ப 10 கலராக பிரித்து பிரித்து டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கும்போது ஒரு சில பேருக்கு இப்படி கூட வரும், இதை போட்டு உடச்சிட்டு பிரிச்சுட்டுலாம் கிடக்க மாட்டோம் நாங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இது வந்து எல்லோ, நான் பார்க்காமலே சொல்கிறேனே. ஆ பார்த்தீங்களா, டிஆர்ஒய் தான் எங்கள் கோடு, தொட்டியிலே நாங்கள் எழுதி வச்சுக்கிறோம் டிஆர்ஒய்ன்னு, ஏன்னா நாங்கள் எடுக்கணும் இல்லையா. அவங்க வந்து வரும்போதே இப்படி இப்படி தான் வருவாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி 2 இல்லை 3 அந்த மாதிரி வந்து எடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டிஆரா ஜுவல்லு சிண்ட்ரலா உள்ள காம்போ, இதெல்லாம் வந்து ஜுவல்லோடதுப்பா. இங்கே பாருங்கள் இப்படி வரும் ஸ்டெம்மை பார்த்தீங்களே, ஜுவல்லோட ஸ்டெம்மை பார்த்தீங்களே எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ திக்காக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது 3 இப்படி இந்த மாதிரி. ஸோ இந்த காம்போ வந்து இப்போதைக்கு நான் கொடுக்கலை. இது வந்து நம்மளோட பிங்க் சிண்ட்ரலா, பார்த்தீங்களா எவ்வளோ ஹெல்த்தியாக எப்படி இருக்குண்ணா. ஃபுல் தோட்டம் நான் காமிச்சு இது பண்ணதிலே சிஸ்டர் மெயின்டெனன்ஸ் சொல்லுங்கள் சிஸ்டர், இது பண்ணுங்க சிஸ்டர், ஒன்றும் கிடையாது. நிறைய தொட்டி வாங்க, மண் கலவை போடுங்க, அதுக்கான இதை அழகாக நேர்த்தியாக இந்தந்த கலர்னு கோடு போடுங்க, வளங்க. இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட டைம் வந்து 3 மந்த்ஸ், அதாவது ஊண்டி வச்சதுக்கப்புறம் வளர்க்குறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 3 மந்த்ஸ். 2 தொட்டி வச்சோம், இன்றைக்கே நம்ம 4 பேத்துக்கு கொடுத்து சேல் பண்ணோம், அப்படி பண்ணுற ஆள் கிடையாது தமிழிச்சு கார்டன். பொறுமையாக இருந்தாலும் நான் தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடது. இன்னொன்று, இந்த சிண்ட்ரலா எல்லோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. இன்றைக்கி உள்ள 30 பேத்துக்கு மட்டும்தான் இதை நம்ம அனுப்ப முடியும் சிண்ட்ரலா எல்லோவை. அதனால் வந்து 30 பேத்துக்கு எடுத்தது தான் இவ்வளோ சிண்ட்ரலா எல்லோ, பார்த்துக்கோங்க. ஒரு கட்டை எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் கொடுப்போம் ஓகேவா. ஸோ அதனால் இது ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால, இதுவும் தியரால் ஒரு கலர் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால என்னால் வந்து காம்போ பி வந்து இதுக்கு மேலே நான் ஆர்டர் எடுக்க மாட்டேன். இது வரைக்கும் எடுத்தவங்களுக்கு வந்து நான் அனுப்பிடுவேன் ஓகேவா. காம்போ ஏல நான் சொல்லிட்டேன், 21 கலர்ஸ் வந்து மல்டிபிள் பட்டல் 4 பர்ஸ்லேன்னு இருக்குது. காம்போ பி டியராக வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணிட்டு தான் அது கொடுப்பேன், அது வரைக்கும் என்னால் கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் நான் சீக்கிரமே கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். ஸோ இது வந்து இந்த ஆஃபர் வந்து மேபி இந்த வீக் மட்டும்தான் இருக்கும், நெக்ஸ்ட் வீக்கிலருந்து நான் மேபி இது கூட சேர்த்தே மற்ற கலர்ஸ் ஆர்டர் பண்ணி கொடுப்பேனா இருக்கும். ஐ மீன் ஆர்டர் பண்ணால் ஏன்னா ஏன் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா அது பேக்கிங் பண்ணி அனுப்பணுன்ட்டு. மற்ற கலர்ஸ் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணி வந்து நான் கொடுப்பேன் ஓகேவா. இது கூட மேபி டியராக ஆட் பண்ணலாம், பட் இந்த காம்போ கிளியராக இருக்குல்ல தங்கங்களா. 21 கலர்ஸ் ஆஃப் இந்த மல்டிபிள் பெட்டல்ஸ் ப்ளஸ் வந்து இந்த 4 பர்ஸ்லேன் 290 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். இது எப்பயுமே இப்போ கொஞ்ச நாளைக்கு இருக்கும், நம்மளுக்கு ஸ்டாக் நிறையவே இருக்குது. ஆனால் அந்த ஜம்போ ஜுவல்லு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இருந்ததில்ல, அது வந்து ஸ்பெஷல், அது வந்து நான் தனியாக தான் வந்து இனிமேல் ஒரு காம்போ ரெடி பண்ணி தான் நான் சொல்ல முடியும் இருக்கிற ஸ்டாக்கை பொறுத்து. டியராக எல்லாமே இருக்குது, ஒரே ஒரு கலர் மட்டும் 2 கலர் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்குது. அதனால் வந்து அதை கொஞ்சம் நம்ம வளர்த்தி தான் எடுத்து வந்து கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். இப்போ வேணுன்றவங்க இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு 10-15 டேஸ் வந்து கொஞ்சம் நிழல்லே வச்சுக்கோங்க. டேரெக்டு மழையில் வந்து இப்போ மழை பெஞ்சிட்ருக்குன்னு நினைய விட்டிங்கன்னா, இது வந்து வீக் ஸ்டெம் அப்படிங்கிறதுனால மழையில் நினைய விட்டிங்கன்னா பேர் பிடிச்சி வர வரைக்கும் கொஞ்சம் வந்து இது அழுகல் வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மழையில் மட்டும் ஒரு 10-15 நாள் ஊண்டி வச்ச புது தண்டை வந்து நினைய விடாதீங்க ஓகேவா. நினைய விடாமல் வச்சுக்கோங்க. சரி, எனக்கே ஆசையாக இருக்குது, எனக்கெலாம் யாராவது இப்படி திக்கு திக்காக இப்படி ஸ்டெம்மெல்லாம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கு எனக்கு. ஸோ சொல்லிட்டேன், இதில் 21 கலர்ஸ் மல்டிபிள் அண்ட் 4 பர்சன்ட் 290 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங், இதுதான் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் செகண்ட் காம்போ வந்து இப்போதைக்கு இல்லை, ஜுவல்லு சிண்ட்ரலா டியரா எதுவுமே கிடையாது. அது பழைய ஆர்டர்ஸ் வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணுறதுக்கு தான் போதுமான அளவு இருக்குது. 8973385884 வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செய்து நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பேர் ஊர் அட்ரஸ் கொடுத்தா ரொம்ப 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 சந்தோஷம். நைட்டு 9:30 ஒரு அம்மா கால் பண்ணுறாங்க, கால் பண்ணியே அந்த பூ போட்டிருக்கீங்களே நீங்கள் தானே அப்படின்னு. இதெல்லாம் எப்படி தெரியுமா எடுத்து, இந்த கலர்லாம் அப்படியே அந்த தொட்டியிலேருந்து அப்படியே பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதை பிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னுங்க பாருங்கள். அப்படியே 2 தூர் தான், வேறோட கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு வேற எடுக்க முடியும்னா முடியாது. டேபிள் ரோசஸ் இப்படி தான் கொடுப்போம். இது எப்படி இருக்குது பாருங்கள், பிங்க் கலர் என்ன அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேப்பா. தேங்க் காட். இங்கே பாருங்கள், இது ஒரு கலர் எடுக்கிறேன்னா இப்படி எடுப்பேன் நான். இந்த இதுலேருந்து ஒருத்தவங்களுக்கு இந்த ஒரு கலர் எடுக்கிறேன்னு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் இதெல்லாம் தனித்தனி ஸ்டெம் ஆகிடும், தெரியுதுங்களா. சுற்றி போடு சுற்றி போடு சுற்றி போடு, என் கண்ணே பட்டு ரொம்ப இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா.
ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு 9:30 கால்மா கால் பண்ணுறதுக்கு ஒரு வரைமுறை இல்லையம்மா, நான் காலே பண்ணக்கூடாதுன்றேன், வாட்ஸ்அப் பண்ணுங்களேம்மா அப்படின்னா, நான் இப்போ தான் பார்த்தேன், இப்போ தான் பண்ணுவேன், 12 மணிக்கு பார்த்தா அப்போ 12 மணிக்கு பண்ணுவீங்களாம்மா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லொல்லு பிடிச்சி போயெல்லாம் வந்தீங்கன்னா அப்புறம் நான் அதுக்கு மேலே தான் லொல்லு பிடிச்சி போய் பேசுகிற மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட், கோவம் வந்தாலும் நான் வெளிக்காட்டிடுறேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.